எடுத்துக்காட்டு 7.26. சம் பார்த்தீங்கன்னா, அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர் உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூடாரம் வந்து அமைக்கிறாங்க. ஸோ கூடாரம் வந்து நமக்கு எப்படி போடுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு என்னது, ஒரு கூம்பு வடிவத்தில் உள்ளது. கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும். ஸோ அந்த கூடாரத்தோட அடிப்பகுதி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா, இது நமக்கு என்ன வடிவில் இருக்கா, உருளை வடிவிலும், உருளை வடிவில், மேற்பகுதி வந்து கூம்பு. ஸோ ஏற்கனவே மேற்பகுதி வந்து கூடாரம் எப்படி இருக்கும், நம்ம கூம்பு வடிவில் தான் இருக்கும், கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும், 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. ஸோ ஒரு நபருக்கு தேவையான பரப்பு பார்த்தீங்கன்னா 4 சதுர மீட்டர். ஒரு நபருக்கு தேவையான அடிப்பகுதி பரப்பு ஈக்குவல் டு 4 சதுர மீட்டர். ஒரு நபருக்கு 4 சதுர மீட்டர்னா, அப்போ 150 நபருக்கு, 150 நபருக்குனா 150 × 4 ஈக்குவல் டு 600 சதுர மீட்டர். ஸோ ஒரு நபருக்கு 4 சதுர மீட்டர்னா, அப்போ 150 பேருக்கு எவ்வளவு, 400 சதுர மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா, 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. அடுத்தது, கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர். ஸோ இந்த கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா உருளையின் உயரம், இந்த உருளையின் உயரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 8 மீட்டர். உருளையின் உயரம், ஸோ ரெண்டு உயரம் இருக்கும் நமக்கு, உருளையின் உயரம், கூம்பின் உயரம். ஸோ உருளையின் உயரத்தை H1 வச்சுக்கலாம், 8 மீட்டர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கூம்பின் உயரம் காண்க. ஸோ கூம்பின் உயரத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், H2 அப்படின்னு வச்சுக்கலாம். இது எவ்வளோ மீட்டர் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு உருளையோடைய அடிப்பரப்பு தான் தெரியும். ஸோ கூம்போட அடிப்பரப்பு நமக்கு என்னது, மறைக்கப்பட்டுள்ளது. உருளையின் அடிப்பரப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தேவையான மொத்த அடிப்பரப்பு அதாவது இதுதான் நமக்கு என்னது, உருளையின் அடிப்பரப்பு. ஸோ உருளையின் அடிப்பரப்பு, ஏன்னா இந்த அடிப்பரப்பு எவ்வளவு இருக்குமோ அதுதான் வந்து எவ்வளவு, 150 பேர் உட்கார்றதுக்கான இடம். ஸோ இது வந்து உருளை வடிவில் இருக்கனால உருளையின் அடிப்பரப்பு, அதே மாதிரி மொத்த அடிப்பரப்பு 150 பேர் உட்கார்றதுக்கு தேவையான அடிப்பரப்பு ஈக்குவல் டு πr² ஈக்குவல் டு, ஸோ 150 நபருக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 600. இந்த πr² தான் நமக்கு என்னது, 600 சதுர மீட்டர். ஏன்னா 150 பேர் உட்கார்றதுக்கான இடம் வந்து எவ்வளவு, 600 சதுர மீட்டர். ஸோ இந்த இடம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அடிப்பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம். r² ஈக்குவல் டு 600 பெருக்கல் π வந்து நமக்கு வகுத்தல் பை ஆகும். பையோட மதிப்பு என்னது, 22/7. ஸோ இதை தலைகீழ போட்டோம்னா 600 × 7/22. இதை பெருக்கணும்னா என்ன வரும், 600 × 7/22. ஸோ செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணணும். ஸோ 7 × 21/11 இதான் நமக்கு என்னது, r². ஸோ இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து, ஒரு நபருக்கு தேவையான காற்றின் கன அளவு, ஒரு நபருக்கு தேவையான காற்றின் கன அளவு ஈக்குவல் டு 40 கனமீட்டர். ஏன்னா கனமீட்டர்னாலே என்னது, கன அளவுன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கலாம் சம்மில் எங்கே கொடுத்துருக்காங்க கன அளவுன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கன அளவு அப்படின்னாலே என்னது, கன அளவு. அடுத்து வளைபரப்பு புறப்பரப்புனால என்னது, சதுர அளவு. ஸோ கனமீட்டருங்கிறனால கண்டிப்பாக இது வந்து கன அளவாக தான் இருக்கும். ஒரு நபருக்கு தேவையான கன அளவுனா, அப்போ 150 நபருக்கு ஈக்குவல் டு 150 × 40 ஈக்குவல் டு 6000 கனமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ கூம்போட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, கூம்பின் கன அளவு. ஏன்னா கூம்பின் கன அளவு ஃபார்முலாவில் தான் நமக்கு என்னது, உயரம் இருக்குது. ஸோ கூம்பின் கன அளவு பிளஸ் உருளையின் கன அளவு. ஸோ கூம்பின் கன அளவு நமக்கு ஃபார்முலா என்னது, 1/3 πr² H2 பிளஸ் உருளையின் கன அளவு என்னது, πr² H1 ஈக்குவல் டு இது இந்த மொத்த கன அளவு. ஸோ இது வந்து ரெண்டுமே நமக்கு கன அளவு. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்,
நூற்றம்பது பேருக்கான கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மொத்தம் நூற்றம்பது பேருக்கு எவ்வளவு? 6000. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை ஆர் ஸ்கொயர்டை பொதுவாக எடுத்துடலாம். பை ஆர் ஸ்கொயர் பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 1/3 ஹச் டூ ப்ளஸ் ஹச் ஒன் ஈக்குவல் டு 6000. ஸோ நம்ம பை ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது என்னது? நமக்கு 600. அப்போ பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 600 இன்ட்டு 1/3 இன்ட்டு நமக்கு ஹச் டூ என்னன்னு தெரியாது. ஸோ ஹச் ஒன் வந்து 8 ப்ளஸ் 6000. இப்போ இந்த பெருக்கல் 600 இட்டு போகும்போது நமக்கு என்னது? வகுத்தல் 600 ஆகும். 1/2 1/3 இன்ட்டு ஹச் டூ ப்ளஸ் 8 இது வந்து ஈக்குவல் டு 6000 பை பெருக்கல் 600 வகுத்தல் 600 ஆகும். ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். சிக்ஸ்த் டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 10. ஸோ 8 ப்ளஸ் 1/3 ஹச் டூ ஈக்குவல் டு 10. இப்போ 1/3 ஹச் டூ ஈக்குவல் டு 10 மைனஸ் 8. ஸோ 1/3 ஹச் டூ ஈக்குவல் டு 2. ஹச் டூ ஈக்குவல் டு 2/1/3 வரும். இதை நம்ம தலைகீழாக போடும்போது என்ன வரும்? 2 × 3/1 வரும். ஸோ ஹச் டூ ஈக்குவல் டு 6. இந்த ஹச் டூ நமக்கு என்னது? கூம்பின் உயரம். ஹச் டூ என்னது நமக்கு? கூம்பின் உயரம். ஹச் டூ ஈக்குவல் டு 6 மீட்டர்.